ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த ஊரில் தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. எக்ஸாம்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்திருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஒட்டி, உங்களோட பெயர்லேருந்து தந்தை பேர், ஸோ பாலினம், விண்ணப்பிக்கும் பதவி, முகவரியிலேருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீடெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் விவரம்னு கொடுத்துருக்காங்க. பற்றியில் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. அதெல்லாம் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்லேயே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பற்றியில், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது 10x4 ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கி அதில் வந்து பார்த்தோன்னா 30 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து அந்த கவரில் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த கவரையும் வந்து வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த செல்ஃப் ஃபோட்டோஸ் காப்பியாக ஜெராக்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி இந்த கவரையும் நீங்கள் வந்து 10x4 சைஸ் உள்ள கவரையும் வச்சு நீங்கள் வந்து ஒரே போஸ்ட் கவரில் போட்டு இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கவர் மூலமா தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து நேர்காணலுக்கு வந்து உங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. நேர்காணலுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வரும்னா உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த கவர் மூலமா தான் அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து அந்த கவரை வந்து மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அது இணைச்சி நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், முதல் தளம், மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க. பற்றி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஜான்வரி 10 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த செல்ஃப் அட்ரஸர் காப்பி எல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து ஜான்வரி 10 நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா, ஈப்பு ஓட்டுநர் கேட்டகரி, ஜீப் டிரைவர் கேட்டகரி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ உங்களுக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து பொதுப்பிரிவாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 42 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும், அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.